பொதுவாக நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா அவங்களால முடிஞ்சா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனசு இருந்தால் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா அவர் வந்து உடனடியாக வந்து நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலை. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு, எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு வந்து என்னிடமே சரணடை, எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கார். இப்போ நம்ம ஒருத்தருட ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஓகே டேரக்டா செஞ்சிருவாரு, சேஃபஸ்ட். இதே கிருஷ்ணர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சேஃபஸ்ட்லையும் சேஃபஸ்ட், அல்ட்ரா சேஃபஸ்ட் மோட். நம்ம சேஃபெல்லாம் கிடையாது, கிருஷ்ணர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா அது அல்ட்ரா சேஃபஸ்ட், கண்டிப்பாக அமர்ந்துடும். இப்போ மகாபாரதத்தில் பாண்டவர்கள் யாரு, கிருஷ்ண பரமாத்மாவோட அத்த பசங்க. மகாபாரத போர் நடக்கிற போது அதுக்கு வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு துரியோதனன் வர்றான், அர்ஜுனன் வரோம். அர்ஜுன் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் போர் செய்ய மாட்டேன், நான் வேணுமா என்னோட படைகள் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுனன் வந்து எனக்கு நீ தான் வேணும் கிருஷ்ணா அப்படின்ற துரியோதனை படைகளை வாங்கிட்டு போயிட்டேன். இப்போ மகாபாரத போர்ல ஜெயிச்சது யாரு, பாண்டவர்கள். ஏன்னா அவங்க தான் அல்ட்ரா சேஃபஸ்ட் மோட்ல இருந்திருக்காங்க. கிருஷ்ணர் போர் செய்யல, எது மாதிரிலாம் தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கார். இதுதான் ஏதாவதுங்க, கிருஷ்ணர்கிட்ட நம்ம வந்து தஞ்சம் அடையிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அல்ட்ரா சேஃபஸ்ட் மோட். கிருஷ்ணர் வந்து எல்லா ஆன்மா எல்லா உயிரினத்திலையும் ஆன்மாவா இருக்கார், அதாவது எல்லா இடத்துலையும் பரமாத்மாவா இருக்கார். இப்போ நீங்க வந்து பக்தரா இருந்தாலும் சரி, பக்தரா இல்லாத இருந்தாலும் சரி, ஒரு கடவுள்னா பக்தரை பாதுகாப்பாரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது, நீ பக்தனா இருந்தாலும் சரி, பக்தனா இல்லாம இருந்தாலும் சரி. இப்போ கம்சனை எடுத்துக்கங்க, அவன் பக்தனா கிடையாது. என்ன பண்ணாம ஏதோ அசலேறி கேக்குது, எப்பா உன் தங்கச்சியோட எட்டாவது பையன் உனக்கு கொன்றுவான் அப்படியா அப்படானே வந்து தங்கச்சியை தங்கச்சி குடிச்சுன்னு ஜெயில அடிச்சாச்சு. தங்கச்சிக்கு பிறகு ஒரு ஒரு குழந்தைய கொண்டுகிட்டு இருக்கான். கிருஷ்ணர் பிறந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, வந்து கம்சனை கொண்டுட்டு கொண்ட உடனே அவனுக்கு முக்தியும் கொடுத்தாச்சு. முக்தியா, பக்தர்களுக்கு தான் முக்தி கொடுப்பாங்க, கம்சனுக்கு எதுக்கு முக்தி அப்படின்னா, அவன் பக்தனோ பக்தன் இல்லையோ வாழ்நாள் ஃபுல்லா என்னையவே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலா கம்சன் எதுக்கு கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தான், கிருஷ்ணரை கொலா பண்றதுக்காக தான் கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தான். அப்படி இருந்தே கிருஷ்ணன் வந்து முக்தி கொடுத்துட்டாரு கம்சனுக்கு. நீ பக்தனாரு இல்ல, என்னை நினைச்சியா உனக்கு பெனிஃபிட் அப்படின்றாரு கிருஷ்ணர். இதுலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரோட தாமரை பாதங்கள்ல சரணடைஞ்சா நமக்கு நன்மை. இப்போ நமக்கு வந்து மரணம் உண்டு, ஆனால் கிருஷ்ணருக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு சந்தோஷம் சுகம் எல்லாம் கலந்துதான் வரும், ஆனால் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது கிருஷ்ணர் மட்டும்தான். நமக்கு ஒன்று தெரியும் இன்னொன்று தெரியாது அந்த மாதிரி, ஆனால் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். நாலேஜ் அப்படின்னா கிருஷ்ணர் தான். இப்போ நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும், கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா கிருஷ்ணர் நமக்கு என்ன முக்தி கொடுத்து அந்த அசல் ஆன்மீகம் அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் ஆகணும், நமக்கு வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு. அதில் உயர்ந்த விஷயம்னா இதுதான்.